ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? என்ன விஷயம், யூடியூப் வீடியோஸை இன்னையோட இதுதான் கடைசி வீடியோவாக இருக்க போது, இதுதான் ஸ்டாப் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். கைஸ் ஆமாம் கைஸ், இந்த யூடியூப் வீடியோவை இன்னையோட ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, நான் எவ்வளோ வீடியோஸ் எடுத்து போடுறேன், எவ்வளோ இது பண்ணுறேன், ஆனால் அதுக்கு உண்டான ரீச் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷம் ஆகுது நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் வந்து அதுக்கு உண்டான ரீச் இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். அதனால் வந்து பெரிய வீடியோ எதுவும் வராது. அதனால் பெரிய வீடியோ எப்போவுமே வராதா அப்படின்னு நினச்சி சில பேர் இருப்பீங்க. ஆனால் பெரிய வீடியோ வரும். எப்போ வரும்னா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய வீடியோ எடுத்து போடுவேன். அது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணாமல் நான் வெறும் யூடியூப் சேனல் ரன் பண்ணி எனக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். சில பேருக்கு ஒரே டவுட்டாக இருக்கும், என்னடா இவன் போட்ட வீடியோவே போடுறானே அப்படின்ட்டு இதாக இருக்கும். வேறு என்ன பண்ணுறது கைஸ், இங்கே வந்து இந்த டியூட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சொந்த ஊரில் இல்லை வந்து போய் பல இடத்துக்கு போய் சாப்பாடு வாங்கி போடுறது அப்படின்ட்டு, அதே மாதிரி சாப்பாடுக்கு இவங்க காசு கொடுக்க போகிறது இல்லை. நம்ம என் காசு எடுத்து தான் நான் செலவு பண்ணணும். ஏன்னா சாப்பாடு இவங்க கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு வந்து இவங்க கொடுத்துறதுனால ஃபுட்டுக்கு காசுலாம் இவங்க தரதில்லை. நான் எங்கே போனாலும் எது பண்ணாலும் இது என்னோடய காசு, என்னோடய இதில் தான் போய் சேரும். நம்ம இருக்கிற பிரச்சனையில் வந்து சாப்பாடு போய் மற்ற ஹோட்டலில் போய் இது போய் சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு நம்ம விளையாண்டுக்கிட்டு விளையாடுற அளவுக்குலாம் இங்கெல்லாம் இதே இல்லை. இங்கே வந்து எப்படின்னா, இங்கே என்ன வேலையை வந்தோமோ அது மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னாச்சும் பார்த்தாங்கன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் விளையாண்டுக்கிட்டு இருக்க, நம்ம குழந்தைய கூட இங்கே தூக்கி கொஞ்சிக்கிட்டு விளையாட முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து அது தப்பாக நினைப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறது, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பணம் பிரச்சனை இல்லை. பணம் எனக்கு வந்து நாலு பேர் பார்த்தது ஒரு கமெண்ட் சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ரீச்சிங் யாராக இருந்தாலும் இந்த பணத்துக்காக இது பண்ணுறதில்ல, ரீச்சிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரீச்சிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் முதல்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அதை சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ எடுத்து போடுற மாதிரி ஐடியா. நான் அதுக்கு ஊருக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். 1000 பேர் பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். இப்போ எனக்கு அல்லந்துலாண்டு எனக்கு 650 பேர் வந்திருக்காங்க. எனக்கு அது எனக்கு போதும். எனக்கு வந்து இன்னும் ஒரு 400-500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா இன்ஷால்லா நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இல்லாட்டி எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்னும் கெயின் ஆச்சுன்னா நான் வீடியோ எடுத்து நான் அதிகமாக போடுவேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏதாச்சும் முக்கியமான கண்டென்ட் இருந்தால் நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பெரிய வீடியோ போடுவேன். அது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் போட போகிறேன். ஐ எம் ஸோ சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே நான் ஊருக்கு போயிட்டேன்னு வச்சிங்களேன், நான் பெரிய பெரிய வீடியோலாம் எடுத்து போடுவேன். இப்போ ப்ராங்க் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே செய்யலாம். இங்கே இடத்துல எதுவும் செய்ய முடியாது. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி சாரி சாரி. நான் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் பெரிய வீடியோ போடுறேன். இங்கே கண்டென்ட் நல்ல கண்டென்ட் இருந்துச்சா கண்டென்ட் போடுறேன். சப்ஸ்கிரைபுக்கு மேலே கெயின் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.